கமலா தேட்டர் உண்டு இல்லை நாக்கணும்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை அவர் என்ன கிழிச்சாருன்னு சொல்கிறதுக்கான தகுதியே யாருக்குமே கிடையாது. சொல்லிக்கலாமே ஒழிய உலகநாயகன் பட்டத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்மளை கழுவி கழுவி ஊத்துறது எவனுமே ஒரிஜினல் ஃபேஸு ஒரிஜினல் இது எவனுமே வச்சுருக்க மாட்டான். நாலு பேர் ஃபாலோ பண்ணுவான், அதுவும் அவங்க வீட்டில் கூட அவனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. 33 வருஷம் கழிச்சு மணிரத்னம் சாரோட இணைஞ்சி அவருடைய 234வது படம் வந்து வெளியே வருது. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கூட்டணி இணைஞ்சிருக்கு. 36 வருஷம் கழிச்ச நாயகனுக்கு நான் வந்து கமலா தேட்டர் உண்டு இல்லை நாக்கணும்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இன்னும் வந்து அப்பப்போ அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கேன் தலைவர் ஆஃபீஸில். அதுக்கான இன்னும் கரெக்டான டேட்டு கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக அது எந்த தேதியாக இருந்தாலும் நாயகன் திரைப்படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது மிக பிரம்மாண்டமான விழாவாக நான் எடுத்து நடத்த போகிறேன் கமலா திரையரங்கில். அது ஆல்ரெடி நான் வந்து அதுக்கான நடித்த நடிகர்கள்ட்டையும் பேசிட்டேன், அதுக்கான இன்விடேஷனும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே தயார் பண்ணி ஃப்ளெக்ஸிலேருந்து போஸ்டர்லேருந்து தேட்டருக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ இதுவரையும் தமிழகத்தில் யாரும் பண்ணாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறதும் அதையும் அவங்களுடைய அலுவலகத்துலேயும் சொல்லிட்டேன். மக்கள் நீதி மையம் அவங்களுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அது கூடிய விரைவில் ஒரு பெரிய பக்தனாக நான் செய்யக்கூடிய ஒரு கடமை அது, கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி மணிரத்னம் சாரும் இத்தனை வருஷம் கழித்து இணையறான்றப்போ அதுவும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்தியன் 2 வந்து அடுத்து 7ஆம் தேதி தலைவருடைய பர்த்டேக்கு, அதுக்காக ஈகலி வெயிட்டிங். அதில் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல, அதுலேயும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே வந்து சும்மா வேறு லெவலாக தான் இருக்குது. பேன் இண்டியன்லாம் நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் தாண்டி அவர் வந்து வேர்ல்டுன்னு தான். நம்ம ஊரில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது உலகநாயகன் அவர்கள். தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒரு கலைஞனே கிடையாது, உலகத்திலேயே உள்ள என்ன மிகப்பெரிய அந்த ஒரு அதிகாரியை போயெல்லாம் கூட பார்த்துட்டு வந்திருக்கார் மும்பையில் ஆஃபீஸரை. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எப்படி இவ்வளவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாருன்னு தெரியல உலகநாயகன். எல்லாரையும் எல்லாத்தையும் மீறி எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் நுணுக்கமாக கவனம் செலுத்திக்கிட்டே வர்றாரு. ஸோ ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு கலைஞனாக ஒரு கோடி ரசிகனாக என்னால் முடிந்தவரை நாங்கள் வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்த நாயகனுக்காக ஈகலி வெயிட்டிங். நாயகன் வந்தால் 36 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வருகிறார் நாயகன் கமலா திரையரங்கில் டிஜே கூட. ரோஹிணி தேட்டர்லாம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க செலிப்ரேஷன், அதை விட 20 மடங்கு செலிப்ரேஷன் கமலா திரையரங்கில் நடக்கும். அதுக்கும் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். தேங்க்யூ. நீங்கள் நடிக்க வாய்ப்பு இல்லை, அவர் மனசில் எனக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்காரு. அதுவே எனக்கு கிடச்ச பெரிய வாய்ப்பாக நான் நினச்சிக்கிறேன். அதுவே எனக்கு போதும். அது நான் எதையும் எதிர்பார்த்தலாம் இன்ன வரைக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக அவருடைய மிகப்பெரிய ஃபேன், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கௌதம் பாசவிமன் சார்லேருந்து மணிகண்டன் சார்லேருந்து சொல்கிறாங்க நான் வந்து சண்டைனா சட்டை கிளியர் தான் செய்யும். என் கூடலாம் வந்து இப்போது கமல் சாருடைய ஃபேன் ஒன்று உட்காந்து பேச ஆரம்பித்தோம்னா அது வந்து ஒரு அழகான சூப்பரான ஒரு மீட்டாக தான் இருக்குமே ஒழிய பயங்கரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அது லியோ படத்தில் இந்த கமல் சார் வரத்தை வந்து யூடியூப்லாம் கலாய்கிற மாதிரி போகிறாங்க, தேவையில்லாமல் ஏன் உள்ளே வராது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கமல் சார் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ரஜினி ரசிகர்கள்லாம் இது வந்து இயக்கம், நீங்கள் அந்த இயக்குநர்கிட்ட கேட்கணும். கமல் அவர்களுடைய ரசிகன்ற முறையில் நான் கேட்குறேன், கமலை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க அவர் என்ன கிழிச்சாரு உள்ளே வராரு அப்படின்ற மாதிரிலாம் போகிறாங்க. இல்லை அவர் என்ன கிழிச்சாருன்னு சொல்கிறதுக்கான தகுதியே யாருக்குமே கிடையாது. இந்த வருஷம் நான் அடிக்கக்கூடிய போஸ்டரே அதுதான், உண்மை தெரியாதவர்கள் இவ்வுலகில் யாரும் இல்லை, உண்மை தெரியாதவர்கள் இவ்வுலகில் இருந்தும் தேவையில்லை. இதுதான், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து நீங்கள் படம் பார்க்கும்போதே எண்டில் கமல் சாருடைய அந்த வாய்ஸ் வரும்போதே தேட்டரு கிளியுது. அப்புறம் அதுக்கு மேலே என்ன சொல்ல வேணும்? லோகேஷ் கனகராஜ் சார் வந்து கமல் சாருடைய மிகப்பெரிய பக்தன். அவர் எதுவாக இருந்தாலும் ரெஃபரன்ஸு கமல் சார்கிட்டருந்து வர்றாரு. அது சுப்பிரமணி பேர்லேருந்தும் சரி, அடித்தா சைலன்னு பார்த்தா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்றதுலேருந்து சரி, எல்லாமே அவருடைய ரெஃபரன்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ அதை வந்து நம்ம
அது வந்து அந்த இயக்குனர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நம்ம நம்ம முதல்ல இப்போ பேச வந்தது வந்து இந்த படத்துக்கான விஷயம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரணும். உழைச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள், வாழ்த்துக்கள். இயக்குனர் தயாரிப்பாளருக்கு எப்பயுமே ஏன் இந்த பத்திரிகையாளர்கள் வந்து என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோமோ அதை கேட்கறதே கிடையாது. அதை தாண்டி கேட்கறதுல நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கீங்க பிரதர். நான் பல நிகழ்ச்சிகளில் பார்த்துட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து அது யாருமே பறிக்கவே முடியாது. அது வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லிக்கலாமே ஒழிய உலகநாயகன் பட்டத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் உலகநாயகன் பட்டத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது, அவர் நிழல கூட தொட முடியாது. விஜய் இதில் என்னங்க இருக்கு, எல்லாருக்குமே நம்ம ஆதரவு கொடுக்க தான் செய்யணும். நான் டிஎம்கேக்கு போகல, நிகழ்ச்சிக்கு போனேன். இப்படித்தான் என்னத்தையாவ கோர்த்து விட்டு அங்கே நாலு பேர் என்னைய பிடிச்சி கிளிக்கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. அங்கே எல்லோரும் தான் நிகழ்ச்சி பண்ணால், நான் ஒரு கலைஞனா, நான் வந்து ஒரு கலைஞன், சோறு போட்டால் எந்த நிகழ்ச்சிக்கு வேணாலும் போவேன். கல்யாணத்துக்கு போய் அங்கே வந்து கல்யாணத்தில் வந்து இப்போ வந்து கவிதா ராஜ்குமார்னா அவங்கள பற்றி தான் பேசணும். அப்போ அவங்கள பற்றி பேசும்போது அப்போ ராஜ்குமாருக்கு கவிதாவுக்கும் மட்டும்தான் நீ சொந்த காரணம்னு என்னை கேட்க முடியுமா? அதை முடிச்சுட்டு அடுத்து காது கூத்துக்கு போவேன். காது கூத்தில் வந்து வேறு ஒரு புனிதான ஒரு பொண்ணு இருக்கும். விஜய்க்கு நான் தருவேனா? விஜய் கண்டிப்பாக தருவேன். இதில் என்னங்க இருக்குது, யாராக இருந்தாலும் ஆதரவு தருவாங்க, அதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் யாராக இருந்தாலும் நமக்கு தேவை நல்ல அரசியல் வேணும், மக்களுக்கு செய்ய நல்லது செய்யணும், அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. தேங்க்யூ சார். நல்லா கோர்த்து விடுறாருங்க தாலே. இப்போ வந்து வேர்ல்டு கப் போயின்னு இருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆகுது, மக்களுக்கு வந்து அது டச் ஆகுமா, எப்படி இருக்கு? இல்லை கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் வேர்ல்டு கப் பார்க்கும்போது கபில் ரிட்டர்ன்ஸ்னு கபிலுக்குன்னே அந்த பேருக்குன்னே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கபில்னாலே அவ்வளோ தூரம் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு பெயர். ஸோ கபில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது டெஃபினட்டாக தேட்டருக்கு போய் எல்லோரும் போய் படத்தை பார்ப்பாங்க. அதில் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்து அவங்க அப்பா நடிச்சிருக்காரு. அந்த அப்பாவை வரக்கூடிய அந்த கேரக்டரு, அவர் போடுற பவுலிங்காக இருக்கட்டும், அவர் எய்ம் பண்ணுற டார்கெட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டெம்பிங்கில் வந்து மூணு ஸ்டெம்பில் வந்து மூணு ஸ்டெம்பில் ரைட்டு லெஃப்ட்டு ஆஃப் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி அதை விட்டுட்டு சென்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவர் விளையாடக்கூடிய அந்த எய்ம் பண்ணி அடிக்கிறது, அது எல்லாமே அவர் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக டெஃபினட்டாக தேட்டருக்கு வந்தால் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பாக தேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்க. படத்தில் 40 வயசு மேலே வந்து ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மேலே வராரு, நீங்களும் வந்து ரிட்டன் பேக் அது அதுக்குள்ளே ஆண்டவர் சொல்லி தான் நீங்கள் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகணுங்க. எப்படி இருக்குது, அதாவது ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்க, ஒரு பாடி பில்டிங் எதுவும் பண்ணான்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அது எப்படி? அதான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அது ஏஜுங்கிறது வந்து எந்த துறைக்குமே சம்மந்தமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று தான் மிஸ்டர் மதுரை ஆனால்கான் போட்டி நடந்துச்சு மதுரையில். ஸோ நான் ஆரம்பித்த இடம் அங்கே தான். என்னால் வந்து இப்போ இடையில படுத்த படுக்கையாக இருந்து வகுத்துல எல்லாம் சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணதுனால பெருசாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, ஜிம்மில் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணக்கூடாதுன்னு டாக்டருடைய அட்வைஸு. டாக்டர் சொன்னதே வந்து ஒன்லி ஜாக்கிங், வாக்கிங், சைக்கிளிங், அந்த ஸ்ட்ரெச்சஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு. அதை தாண்டி லெஸ் வெயிட்டில் அதிக ரெப்படேஷன் பண்ணி அதை வச்சு நம்ம திரும்பவும் நான் ஆரம்பித்த அதே மேடையை 23 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அந்த மேடையை நான் அவ்வளோ லவ் பண்ணேன். எனக்கு பாடி பில்டிங் மேலே அவ்வளோ பெரிய லவ், கிட்டத்தட்ட 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மீண்டும் என்னுடைய உடற்கட்டை காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேமிலியோடு போய் 37வது வருஷம் அந்த ஆனலகன் போட்டியில் கலந்துக்கிட்டு என்னுடைய மன நிறைவாக இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்த காம்படிஷன்லேயும் ரெகுலராக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கெஸ்ட்டாக வந்துட்டீங்க, அடுத்த மிஸ்டர் தமிழ்நாடுலாம் நீங்கள் காம்படிட்டராக வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 6 மந்த்ஸில் அடுத்தடுத்த பெரிய காம்படிஷனில் எபோவ் 70 எபோவ் 80 ஒரு காம்படிட்டராக நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம்.
அதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஜாலியான ஒரு கேளுங்க, இப்போ எனக்கு மட்டும் ஏண்டா நம்ம பிரச்சனையா வருதுன்னு எப்பவுமே திங்க் பண்ணிக்கீங்களா? ஏன்னா நீங்க தொடர்ச்சியா வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சா கூட அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது, பிரச்சனையில மாத்திடுவீங்க. இல்ல, அதை பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அதை யோசிக்கிறதுக்கான நேரமும் எனக்கு கிடையாது. காலையிலேருந்து நைட்டு வரை நமக்கான வேலைகள் நமக்கு இருக்குது. வேலை இல்லாதவன் தான் யோசிக்கிறான், அதை நம்மளை பற்றி நாலு வார்த்தை எழுதுகிறான், அதில் அவன் சந்தோஷப்பட்டு போகிறான். சரி ஓகே, சந்தோஷப்பட்டு போகிறானே, நம்மளை பற்றி நாலு வார்த்தை எழுதி சந்தோஷம். இதுக்கே 1008 கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, பட் அதை பற்றி பொருட்படுத்தலை. பட் அங்கே வந்த எஸ்பி, டிஎஸ்பி, டிஐஜிலாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, உங்களுக்காக ஒரு புத்தகமே நீங்கள் போடுங்க, நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எப்படி வந்தீங்க, இப்போது இப்படி ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம், ஏன்னா 23 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஃபிசிக்கை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் இருந்த நிலைமையில் மேடை ஏறி ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபிசிக்கை காமிக்கிறன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் சாத்தியமாக்கியிருக்கீங்க. அதனால் யார் என்ன கமெண்ட்ஸ் போட்டாலும் முதல்ல அதை பார்க்கவே பார்க்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க அப்படின்றதான் என்னுடைய, அவங்க எனக்கு கொடுத்த அட்வைஸும் சரி, நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் சரி, 1000 பேர் 1000 சொல்லட்டும், அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. அந்த நமக்கு அட்வைஸுன்ற பேரில் நம்மளை கழுவி கழுவி ஊத்துறது எவனுமே ஒரிஜினல் ஃபேஸும் ஒரிஜினல் இது எவனுமே வச்சுருக்க மாட்டான். நீங்கள் நல்லா பாருங்கள், தெரியும். அவனை 40 பேர் ஃபாலோ பண்ணுவான், இல்லை 4 பேர் ஃபாலோ பண்ணுவான், அதுவும் அவங்க வீட்டில் கூட அவனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவன் சொல்லி ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை படிச்சுக்கிட்டு நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இதெல்லாம் எதுக்கு? நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வாழ்க்கை நம்ம வழியை பார்த்துட்டு நமக்கு என்ன தெரியுதோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் போய் படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் படம்.